ராகவ் மெர்தா இயக்கத்தில் காலங்களில் அவள் வசந்தம் அக்டோபர் 28 முதல் உலகமெங்கும். சினிமாவோட நியூஸ்க்கு வணக்கம். பாலிவுட்ல இனிமே தீபாவளி முடியல. அப்கோர்ஸ் இப்பதான் வந்து தீபாவளி ரிலீஸ் ஆகியிருக்காங்க. தேங்க் காட் ராம் சேது அப்படிங்கிற இரண்டு படங்கள் வந்திருக்கு. இதுல ராம் சேது அப்படிங்கிற படம் வந்து அக்ஷய்குமார் நடிச்சிருக்காரு. தமிழ்ல ராமர் பாலம் அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்குமே தமிழகத்துக்குமே ஒரு நிறைய கனெக்ஷன் இருக்கிறதுனால இந்த படத்தோட ரிவ்யூ வந்து நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். படம் ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கே இதோட ஒன்லைன் இது எதை பத்தி பேசுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தலாம். அக்ஷய்குமார், சத்யதேவ், நுஸ்ரத் பரூச்சா, ஜாக்லின் பெர்னாண்டஸ், நாசர் உள்ளிட்ட பலர் வந்து நடிச்சிருக்காங்க. நாசர் நம்ம தமிழ் ஆக்டர் தான் வந்து இதில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்கார் அக்ஷய்குமாருக்கு அடுத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராமர் பாலம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து உண்மையாகவே ராமர் கட்டியதா இல்லை வந்து இயற்கையாக உருவானதா அப்படிங்கிற ஒரு டிபேட் கிளம்புது. எதுக்காக கிளம்புது அப்படின்னா, சேது சமுத்திர திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து புஷ்பக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து கொண்டு வர நினைக்கிறாங்க. அந்த புஷ்பக் கம்பெனியோட ஓனர் தான் வந்து கார்ப்பரேட் முதலாளியான நாசர். ஸோ அவரோட திட்டம் இந்த சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி கொண்டு வரணும் அப்படிங்கும்போது இங்கே போராட்டம் கிளம்புது. ஏன் அதனால அப்படின்னா, அது வந்து ராமர் கட்டிய பாலம், அதை வந்து நீங்கள் வந்து அதுக்கு சேதம் விளைவிக்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது மக்களோட குரலாக இருக்குது. ஸோ இதை வந்து முடக்கணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் அனுமதி வாங்கணும். சுப்ரீம் கோர்ட்டில் அனுமதி வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாலம் உண்மையாகவே இயற்கையாகவே உருவானது தான், இது யாரும் கட்டலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டா இந்த திட்டம் வந்து கை கூடிடும் அப்படிங்கிறது தான் வந்து நாசரோட எய்மாக இருக்குது. ஸோ அதுக்காக ஆர்கியாலஜிஸ்டான அக்ஷய்குமாரோட ஹெல்ப் கேட்குறாரு. அக்ஷய்குமாரோட கேரக்டர் எப்படின்னா, அவர் வந்து ஒரு நாத்திகம் பேசுகிற, எதுலேயுமே ப்ரூஃப் தேடுற ஒரு கேரக்டராக வந்து வராரு. ஸோ அவர் தான் இதுக்கு சரியான ஆளாக இருப்பார். உண்மையாகவே இதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிறது வந்து இருந்துச்சுன்னா ஓகே, பட் இல்லை அப்படிங்கிறது வந்து அவர் கொடுத்துருவார். ஏன்னா அவருக்குமே கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து எவிடன்ஸை எப்படியும் கண்டுபிடிச்சிருவார். இது வந்து மேன்மேடு கிடையாது, இது இயற்கையாகவே இருந்தது தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவார் அப்படிங்கிறனால அவரோட ஹெல்ப்பை வந்து கேட்குறாங்க. அக்ஷய்குமாரும் இந்த மிஷனை ஏற்றுக்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் நடக்கிற ட்விஸ்ட்டு சம்பவங்கள், யார் யாரை ஏமாத்துறா, யார் யாருக்கு துரோகம் செய்கிறா, யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறா, அந்த ஹெல்ப் பண்ணுறவங்களோட பின்னாடி இருக்கிறது யார், இப்படியான பல கேள்விகள், பல சுவாரஸ்யங்கள், பல அட்வென்ச்சர்கள் நிறைந்த அல்லது நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சி எடுக்கப்பட்ட படம் தான் ராம் சேது. ஃபஸ்ட்டு படமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன டிஸ்க்ளைமராக இருக்கட்டும், இல்லை சில விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அதெல்லாமே கடைசியில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு படமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அக்ஷய்குமார் ஒரு ஆர்கியாலஜிஸ்டாக வராரு. கிட்டத்தட்ட இந்தியானா ஜோன்ஸ், நேஷனல் ட்ரெஷர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேஞ்சில் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கேரக்டர் மாதிரி எதிர்பார்த்து இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். பட் அதுக்கு கொஞ்சம் கூட நியாயம் செய்யாத மாதிரியான ஸ்கிரிப்ட் தான் அவருக்கு அமைஞ்சிருக்கு. என்னன்னா, அவரோட கேரக்டர், அதாவது ஒரு நாத்திகம் பேசுகிற ஒரு கேரக்டர், அவர் வந்து எல்லாத்துலேயும் ப்ரூஃப் தேடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஃபைன், அதெல்லாமே ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கொண்டு போகப்பட்டிருக்கு. பட் என்னென்னா, போக போக அவரோட கேரக்டரும் வந்து மாறுது, அந்த டோன் வந்து மாறுது. ஸோ அவர் வந்து அவருக்கு வந்து எவிடன்ஸ் தான் தேவை அப்படின்னாலுமே அந்த கேரக்டரில் நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. ஸோ அந்த இதெல்லாம் தாண்டி மெயினாக ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிற விஷயங்கள் அவரோட கேரக்டருக்கு செகண்ட் ஹாஃபில் எயிட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சிக்கல். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டரில் சத்யதேவ், ஏபி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வராரு. ஏபியோட ஒரு எக்ஸ்பான்ஷன் சொன்னாலே ஸ்பாயர் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அவரோட ஏபி அந்த கேரக்டர் வந்து ஒரு நல்லாவே எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு படத்தில் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கிறது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான். பட் அதுவுமே அந்த கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிபேட் தான், இது வந்து இந்த கேரக்டர் இந்த படத்துக்கு தேவையா, இப்படி வச்சிருக்கிறது வந்து படத்தோட நம்பகத்தன்மையை எப்படியெல்லாம் குறைக்கும் அப்படிங்கிற ஒரு விவாதமும் எழலாம். ஏன்னா இந்த படத்தோட ஜானர் வந்து முற்றிலும் வேறு. பட் அந்த கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகிற அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த ஜானரே டோட்டலாக மாறிடுறதுனால இது ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிற ஒரு கேரக்டர் ரைட்டிங்காக தான் எனக்கு தோணுச்சு. படத்தில் வேறு என்னெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு யோசிச்சோம்னா, சில புதிர்கள், சில ஹிண்ட்டு, அப்புறம் வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பெடிஷன் மாதிரி பயணம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம், இந்தியானா ஜோன்ஸ்லேருந்து நிறைய படங்கள் பார்த்துருப்போம், அதுலேருந்து நிறையா பாரோ பண்ணி தான் எடுத்திருக்காங்க, அதுலேருந்து நல்லாவே தெரியுது. ஆனால் என்னென்னா, அந்த லேண்ட்ஸ்கேப் காட்டுறாங்க இல்லையா, இது வந்து ஸ்ரீலங்கா, இது வந்து தமிழ்நாடு, இது வந்து ராமேஸ்வரம் அப்படிலாம் காட்டுறது வந்து அது எங்கேயுமே பொருந்துற மாதிரி இல்லை. அதெல்லாமே வந்து பார்த்தா ஏதோ ஜங்கிள் க்ரூஸில் வர அந்த ஒரு ரிவர் மாதிரி இருக்குது அந்த ஸ்ரீலங்கான்னு சொல்கிறது. அப்புறம் வந்து நமக்கு புதையல் மாதிரி தேடி போகிற இடங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே இந்தியானா ஜோன்ஸ் அப்புறம் அந்த மாதிரியான இடங்களில் பார்த்த ஒரு விஷயமா இருக்கே தவிர, அது எங்கேயுமே நேட்டிவ் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அது வந்து இந்த படத்துக்கான நம்பகத்தன்மைக்கு ஒரு பெரிய சர்க்கிள் அப்படின்னு சொன்னான். பட் ஓவராலாக பார்த்தா ஒரு ஒரு சுவாரஸ்யமான, ஒரு என்கேஜிங்கான ஒரு படமாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்கேயுமே வந்து படம் வந்து தேங்கி நிற்கல. இன்ஃபேக்ட் பாடல்களும் பெருசாக படத்தில் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ரிலீஃப். இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர், அதுவும் ரேஸ் அகெயின்ஸ்ட் த டைம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டுக்கு எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அது வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மெயினாக வந்து ஹிஸ்டாரிக்கல் அக்யூரேசிஸ், அதாவது வரலாற்று திரிப்புகள் அப்படின்லாம் இந்த படத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், படமே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறையா டிஸ்க்ளைமர் போடுறாங்க. கிட்டத்தட்ட படம் ஆரம்பிக்கும் போதே இந்த ஓப்பனிங் கிரெடிட்ஸில் வந்து பயங்கரமான டிஸ்க்ளைமர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 2-3 பக்கத்துக்கு கண்டென்ட் வந்து போடுறாங்க.
இது வந்து ஃபிக்ஷன் தான், இதில் வந்து நாங்கள் இதெல்லாம் சேர்த்திருக்கோம், இந்த மாதிரி ஃபேண்டசிலாம் சேர்த்திருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்திருக்கோம், இதெல்லாம் வந்து யாரையும் புண்படுத்துவதற்குலாம் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்க்ளைமர் நிறையாவே போகுது. இன்ஃபேக்ட் படிக்கிற கூட டைம் இல்லை அந்தளவு டிஸ்க்ளைமர்ஸ் வந்து போகுது. ஸோ இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இது வந்து ஒரு நம்ம வந்து ஹிஸ்ட்ரின்னு நீங்கள் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது, பட் ஒரு படமாக இதை வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது அவங்களோட எய்மாக இருக்குது. என்ன சிக்கல் இதில் அப்படின்னு கேட்டால், ஹிஸ்ட்ரியாகவும் நிறையா விஷயங்கள் இதில் கலந்துருக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் சேது சமுத்திரத்திட்டிலேருந்து நிறையா விஷயங்கள் இதில் பேசியிருக்கிறதுனால இது வந்து எந்தளவுக்கு உண்மையை எடுத்து கையாண்டிருக்காங்க, எந்தளவுக்கு வந்து இதில் புனைவை சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சாமானிய ரசிகனை வந்து கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை. இன்ஃபேக்ட் நீங்கள் டிஸ்க்ளைமர் போட்டுறீங்க, அதனாலேயே வந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு கான்செப்ட். ஏன்னா இந்த படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் சும்மா ட்விட்டரை செக் பண்ணப்போ நிறைய பேர் நார்த் இந்தியாவிலேயே இருக்கட்டும் இல்லை நம்ம சவுத் இந்தியாவிலேயே இருக்கட்டும், மூவி கோவர்ஸ் அதாவது நார்மலான மூவி ஆடியன்ஸ்லேருந்து ஒரு கிரிட்டிக்ஸ் வரைக்குமே எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் ராமர் பாலம் அப்படிங்கிறது ராமர் கட்டினது தான் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நம்ம கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது. பட் படத்துலேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபிக்ஷன் தான், இது வந்து நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது, இது வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற டிஸ்க்ளைமர் படத்துலேயே போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் படிக்காமல் விட்டுட்டாங்களா இல்லைன்னு தெரியல. பட் இப்படி ஒரு ஆபத்தான அரசியலுக்கு நோக்கி இந்த படம் கொண்டு செல்லுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆபத்தாக எனக்கு தோணுது. அப்போஸ் ட்ரெய்லரில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அக்ஷய்குமார் அந்த ராமர் பாலத்தில் ஒரு கள்ள தூக்கி நடந்து வராரு, அதுவே வந்து ஒரு வரலாற்று திருப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராமர் பாலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அதில் யாருமே நடக்க முடியாது அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்கிற ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 1480 வந்துட்டு ஒரு சைக்ளோன் வந்து வெடிக்குது, அதுக்கப்புறம் ராமர் பாலம் பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுது. ராமர் பாலம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆடம்ஸ் பிரிட்ஜ். ஸோ அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அது மூலமாக ஒருத்தர் கூட நடந்து போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ வரைக்கும் இருக்குது. பட் அக்ஷய்குமார் அதை வந்து நடந்து வர்றாரு, ஒரு கள்ளத்துக்கு நடந்து வர்றாரு. இது பார்க்கவே வந்து எப்படிப்பா பண்ண முடியுதுன்னு சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது. இன்னொரு விஷயம் இதில் வந்து ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து காட்டுறாங்க. அந்த நிறுவனம் வந்து இந்த புஷ்பக் ஷிப்பிங் கம்பெனியோட சைடு எடுத்துக்குது, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், இந்த சேது சமுத்திர திட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போராடுற மாதிரியான அஃபீஷியல்ஸ் இருக்காங்க சில பேர் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் உண்மையாகவே வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு வந்து முன்னாடியே கிட்டத்தட்ட வந்து 2007 வந்து சொல்லிட்டாங்க என்னென்னா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நேச்சுரல் ஃபார்மேஷன் தான், இது வந்து மேன்மேட் அப்படிங்கிறதுக்கான எவிடென்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு பட் இவங்க வந்துட்டு அந்த ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு சர்வே ஆஃப் இந்தியாவை தான் பேர் மாற்றிருக்காங்க. ஸோ அதை வச்சுட்டு அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க, இப்படி கிளைம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அதுவுமே ஒரு மறைமுகமான ஒரு ப்ரோபகண்டாவாக தான் தெரியுது. படத்தோட இறுதியில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து தீர்ப்பு வாசிக்கிறாங்க, அப்போ கீழே ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் ஓடுது. அதாவது நம்ம வந்து படத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு டிஸ்க்ளைமர் பார்த்துருப்போம், இல்லை படத்தில் வந்து ஏதாவது ஒரு புகைப்பிடிக்கிற காட்சி வருது, இல்லை வந்து ஒரு மது அருந்துற காட்சி வருது அப்படின்னா கீழே வந்து டிஸ்க்ளைமர் வரும், இது வந்து இன்ஜுரிஸ் டு ஹெல்த் அப்படின்னு. பட் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தீர்ப்பு வாசிக்கிறதுக்கு கீழே டிஸ்க்ளைமர் போடுறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறது வந்து படத்தோட ஸ்பாயிலர் அப்படின்லாம் அது விட்டுடலாம். பட் இந்த தீர்ப்புக்கும் இந்த உண்மைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த தீர்ப்பானது இந்த படத்துக்கு வர கதைக்காக தான் நாங்கள் எழுந்த தீர்ப்பே தவிர இது வந்து அக்யூரேட் ஹிஸ்ட்ரி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்க்ளைமர் வந்து கீழே போடுறாங்க. ஸோ அப்போவே தெரியுது இது வந்து முற்றிலும் வரலாற்றுக்கு எதிரான ஒரு படமாக தான் இதை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ப்ரோபகண்டா படங்கள் உலக அளவில் பெரிய அளவில் நிறையவே வந்திருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இந்த வரலாற்றை மாற்றி எழுதக்கூடிய படங்கள் அப்படிங்கிற சில படங்கள் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். டாவின்சி கோட் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான படங்கள் நம்ம நிறையவே வந்திருக்கு. இன்ஃபேக்ட் நேஷனல் ட்ரெஷருமே கூட வரலாற்றுலேருந்து ரொம்ப விலகி இருக்கிற ஒரு படம் தான், பட் நம்ம ஒரு என்டர்டெய்னிங்காக அதை வந்து என்ஜாய் பண்ணோம். ஏன் அப்படின்னா, அதில் அந்த நேஷனல் ட்ரெஷர் மாதிரியான படங்கள், இந்தியானா ஜோன்ஸ் மாதிரியான படங்களில் வந்து ப்ரோபகண்டா அப்படிங்கிற அந்த நெடி வந்து கொஞ்சமே கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு அதில் மூலமாக பெரிய ஆதாயம் கிடைக்காது, பணம் சம்பாதிக்கிறது, அதாவது கமர்ஷியலைஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு ஆதாயமாக இருக்கும். பட் இங்கே வர இந்த மாதிரியான ப்ரோபகண்டா படங்களுக்கு பின்னால் பெரிய அரசியல் ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஆபத்தான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறதுனால இப்படியான படங்கள், அது முக்கியமாக வந்து புராணங்களில் நடந்த விஷயங்கள் தான் வரலாறு அப்படின்னு சொல்கிற படங்கள் வந்து கொஞ்சம் ஆபத்தானவை தான். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும், எல்லாருக்குமே ஒரு கடவுள் வந்து இருப்பார், அவளை வந்து நம்ம கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபைன். அங்கே அதுக்கெல்லாம் இங்கே வந்து யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல, அதுக்கெல்லாம் இங்கே வந்து எந்த சிக்கலுமே கிடையாது. யாருக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அவங்க வந்து நிச்சயமாக கும்பிட்டு போகலாம், அது அவங்கவுங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம். பட் அதை தாண்டி இதெல்லாம் தான் வரலாறு, இதெல்லாம் தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே வந்து ஒரு பெரிய ஆபத்தாக இருக்குது. ஏன்னா அது மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுற விஷயங்கள் பின்னாடி பலது நடக்குது அப்படிங்கிறதுனால இந்த ராம் சேது அப்படிங்கிற படம் ஒரு நல்ல
என்டர்டெய்னராகவே இருந்தாலும் கூட அது ஒரு ஆபத்தான படம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாரு. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றோம். நன்றி. ராகவ் மிர்தா இயக்கத்தில் காலங்களில் அவள் வசந்தம் அக்டோபர் 28 முதல் உலகமெங்கும் உள்ள திரையரங்குகளில். Festival sales 50% offer. Anand Vikadan digital subscription starts from ₹49 only. Link in description.